ஹலோ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் படத்தோட நடிகையான மாளவிகா மோகன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள். ஸோ மாளவிகா மோகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தமிழ் படமாக நம்ம தனுஷோட 43வது திரைப்படத்தில் வந்து இணைய போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிச்சு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாளவிகா மோகனும் தனுஷ் பிறந்தநாள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியான அவங்க கூட வந்து இணைய வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருந்தாங்க. தனுஷ் கூட அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட்வீட் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக D43, அதாவது தனுஷ் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையில், கார்த்திக் நரேன் அவர்கள் தயாரிப்பில், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவர்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் தான் வந்து மாளவிகா மோகன் அவர்கள் வந்து தனுஷுக்கு இணையாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் கூட வந்து ஹன்சிகா மோத்வானி அவர்கள் வந்து அடுத்த படத்தில் இணைகிறாங்க. அதாவது தனுஷ் அவர்கள் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவர்கள் அவர்கள் தான் வந்து பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி தனுஷை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், அதே போல் குட்டி போன்ற மூன்று மிகப்பெரிய ஒரு படங்களை இயக்கியவர் தான் இவர். ஸோ இவர் கூட 4வது முறையாக தனுஷ் அவர்கள் இணைகிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சிகா மோத்வானி அவர்கள் தான் வந்து தனுஷுக்கு இணையாக நடிக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகுது. அதிகாரப்பூர்வ தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தொடக்கத்தில் வந்து வெளியாகும். ஏன்னா தற்போது தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா D43 லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ இந்த பிஸியில் இருக்கனால வந்து தனுஷ் மற்றும் சன் பிக்சர்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் எடுக்கப்படும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஹன்சிகா மோத்வானி அவர்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுஷ் கூட மாப்பிள்ளை படத்துக்கு அப்புறம் வந்து இணைகிறதா ஒரு தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர்கள் வந்து 4 மிகப்பெரிய வெற்றி படங்கள் தமிழில் வந்து கொடுத்துட்டார். அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்தபடியாக வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் விஜய் கூட இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வேறு ட்ராக்ல வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. ஸோ அட்லி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஷாருக் கான் அவர்கள்ட்ட வந்து ஒரு கதை சொன்னதாகும். ஸோ ஷாருக் கான் அவர்கள் வந்து சென்னையில் ஐபிஎல் போட்டி நடக்கும் போது அட்லி அவர்கள் கூட போய் அப்புறம் அட்லி ஆஃபீஸுக்குலாம் வந்து ஷாருக் கான் போனார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஷாருக் கானும் அட்லியும் வந்து இணையிறாங்களா அப்படிங்கிற அப்பைக்கு வந்து கேட்கும் போது ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 ஷாருக் கானுடைய பிறந்தநாள். ஸோ நவம்பர் 2 தான் வந்து அட்லி மற்றும் ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்டோட அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து ஷாருக் கான் வெளியிட போகிறாரா. ஸோ இந்த திரைப்படத்தில் நடிகை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பல அப்டேட் வந்து ஷாருக் கான் தரப்புலேருந்து வந்து வெளியாகுது. ஷாருக் கான் அவர்கள் வந்து 0 படத்துக்கு அப்புறம் வந்து எந்த படங்களையும் வந்து நடிக்கிற 0 படம் அவருக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப் ஆனால் கதை களத்தில் வந்து நல்ல கதையாக இருந்தால் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி 25 இயக்குனருக்கு மேலே வந்து கதை கேட்டிருக்காரு. அதில் அட்லி மற்றும் ஹிந்தி இயக்குனர் ஒருவர் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2 படத்தோட அப்டேட் நவம்பர் அவர் பிறந்த நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியே நம்ம அருண் விஜய் அவர்கள் வந்து சினம் படத்தில் வந்து நடித்து முடிச்சுட்டாரு. ஸோ இந்த படத்தோட டப்பிங் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அருண் விஜய் வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் டப்பிங் ஒர்க் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் லுக்கு வந்து மாஜாவேலில் வந்து அருண் விஜய் இருப்பார் இல்லையா, அந்த ஒரு லுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த லுக்குக்கு என்ன காரணம், அருண் விஜய் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமாக வேறு லெவலில் இருந்தது, தற்போது வந்து கிராம பையன் மாதிரி ஆகிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜயோட லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுற படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹரி, அதாவது அருண் விஜயோட மச்சான் அவர்கள் தான் வந்து இயக்க போகிறாங்களாம். ஸோ நம்ம ஹரி அவர்கள் இயக்கம்னாலே வந்து கிராம சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ அருண் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராமச்சு ஜப்ஜெட் படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் இருந்தார். ஸோ ஹரி கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இன்னும் அவருக்கும் ஆசை ஹரிக்கும் ஆசை. ஸோ தற்போது அது வந்து நிறைவேறியிருக்கு. ஸோ அடுத்தபடியே லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் ஹரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தற்போது வந்து உறுதியாயிருக்கு. அதே போல் சினம் படத்தோட டப்பிங் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் வந்து ரிலீஸ் ஆக போது சினம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாகுது. சினம் படத்தில் நம்ம அருண் விஜய் அவர்கள் வந்து போலீஸாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இது போன்ற சினிமா ட்ரெண்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.